ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா முத்துக்குமரன் அப்படின்றவரை பற்றி தான் பேச போகிறேன். நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து நியூஸ் தான் இது. முத்துக்குமரன் அப்படின்றவர் வந்து ஒரு நார்மலான ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆவரேஜாக 20,000-30,000-40,000 சம்பளத்தில் தான் ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது அவர் கிராஸ் பண்ணும்போது எல்லாம் பிஎம்டபிள்யூ ஷோரூம் பார்த்துருக்காரு. அந்த இந்த ஷோரூம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு தாட், ஸோ இந்த கார் எனக்கு வேணும், லைக் ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப பந்தாவா லைக் இட்ஸ் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. ஒரு நாள் அந்த பிஎம்டபிள்யூ ஷோரூமுக்கு அவர் போயிருக்காரு. போயிட்டு அவரை வந்து வெளியில் புலமாக வேணாமா நம்ம சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்லியிருக்காரு, வாங்க சார் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த முத்துக்கம் என்ன சொல்லியிருக்கா, சார் எனக்கு ரொம்ப சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த சேலரியில் வந்து என்னால் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, ஸோ என்னால் முடியுமா இல்லையானோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வந்து காரை ஃபீல் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் வாங்குறது வாங்குறது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சேல்ஸ்மேன். அந்த சேல்ஸ்மேனோட பேர் வந்து சுபாஷ். சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காரு, தொட்டு பார்த்துருக்காரு, ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த ஆவரேஜான ஒரு இன்ஜினியர், சரி ட்ரைவ் பண்ணலாமா சார் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு இருக்காரு. ஷோர் சார் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் சொல்லியிருக்காரு. அந்த டேட்டில் திருப்பி இவர் வந்து ஷோரூமுக்கு போயிருக்காரு. அந்த டேட்டில் இவர் வந்து ஒரு லாங் டிரைவ் போகலாமல் ஷார்ட் டிரைவ் போயிருக்காரு. அந்த ஒரு அரௌண்ட் 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு போனோடனே ரொம்ப ஒரு மாதிரி வியந்த ஒரு ஃபீல், லைக் வாழ்க்கையை சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கார் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆழமான சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு அந்த ஷோரூம் மூலியா போகும்போது போய் பார்த்துருக்காரு. மறுபடியும் சுபாஷ் என்ன சொல்லியிருக்காருனா, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் அகெயின் நான் வந்து எஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி, நோ ப்ராப்ளம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் சொல்லியிருக்காரு. மறுபடியும் வந்து சார் ஹோட்டலில் ஓட்டி பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக சார் நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. இந்த வாட்டி லாங் டிரைவாக போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இவருக்கு தெரியும், ஸோ இவருக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றது இந்த சேல்ஸ்மேன் வந்து புரிஞ்சிருக்காரு. சரி வாங்க சார் போகலான்னு சொல்லிட்டு ஸோ மகாபலிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க ரெண்டு பேரும். அவரோட ஆள் மனசில் வந்து அந்த பொருள் மேலே இருக்க ஆசை வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஒரு அடுத்த 6 மாதம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் அந்த காரை வாங்கணும் அப்படின்ற குறிக்கோளோட கடின உழைப்போட வேற வேற வேலைக்கு மாறி 4 லட்சம் 5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சவர் கிட்டத்தட்ட 20 லட்சம் வரைக்கும் அவரோட கெப்பாசிட்டியை உயர்த்தெடுத்திருக்காரு. உயர்த்திட்டு ஒரு 2 வருஷம் 3 வருடம் கழிச்சு அவர் போயிருக்காரு அந்த ஷோரூமுக்கு. அப்போ அதே சுபாஷ் வந்து வாங்க சார் மேனேஜராக இருக்காரு. ஸோ சுபாஷ் வாங்க சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டுருக்காரு. சுபாஷ் நான் வந்து இந்த காரை வாங்கிறதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டேன் சுபாஷ், இதற்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த காரை கௌரவமாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த சுபாஷ் கிட்ட கேட்டாரா, சுபாஷ் நான் வந்து இந்த கார் வாங்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அப்போ இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எப்படி என்ன அலோவ் பண்ணீங்க அந்த காரை ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சார் நான் ஒரு ஆர்டினரியான சேல்ஸ்மேன், என்னோட வேலை என்னன்னா இந்த காரை உங்களுக்கு பிடிக்க வைக்கணும், அது உங்களோட நீங்கள் வாங்கக்கூடியவரா இல்லையா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய வாங்காமல் இருந்தாலும் விரைவில் நீங்கள் வாங்கக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, அந்த ஒரு தாட்டம். அது இல்லாமல் வர்ற கஸ்டமரை நான் திருப்தி படுத்தணும், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்றது என்னோட குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால தான் உங்களை ஓட்ட விட்டேன். சுபாஷ் உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கஸ்டமரை எப்படி வாங்க வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கற்றுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட லைஃபையே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த ஆசையை எனக்கு உருவாக்கி அது மூலயமா என் வாழ்க்கையோட தரத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்க சுபாஷ், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லைஃப் லாங் நண்பர்களாக மாறிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தேவை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டா அதற்குண்டான வழிகளை நம்ம இந்த உலகம் நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படின்றது இந்த ஸ்டோரி மூலம் கற்றுக்கிட்டு உங்களுடன் விரைவிக்கேன். உங்களின் தினேஷ், தேங்க்யூ.